நடந்ததை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். கோவை மாவட்டத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தம் தோழமை கட்சியுடன் வாக்குப்பதிவு முறையை மீண்டும் கொண்டு வர கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் அபுதாகிர் தலைமை வகித்தார். மத்திய மாவட்ட செயலாளர் சிராஜுதீன் முன்னிலை வகித்தார். மேலும் பெரியார் திராவிடர் கழகத்தின் சுபீர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுசி கலையரசன், தமிழ் புலிகள் கட்சி இளவேனில், தமிழ் சிறுத்தைகள் அகத்தியன், மனிதநேய மக்கள் கட்சி ஜெம் பாபு, திராவிட தமிழர் கட்சி வெண்மணி, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்துல் ரஹ்மான், இந்திய தேசிய லீக் கிதர் முகமது மற்றும் ராஜா ஹுசேன், மூர்த்தி சுந்தரமூர்த்தி, நவீன் நேருதாஸ், ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் நாசர் நன்றி உரையாற்றினார். தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த கேள்விகளுக்கு இதுவரை இந்த மோடி அரசாங்கம் பதிலளிக்கவில்லை. இதையும் தாண்டி தமிழகத்தில் ஏன் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2019 சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலுக்கு முந்தைய 6 மாநிலங்களுடைய தேர்தல் ராஜஸ்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை எதிர்த்து இன்று கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். தொலைக்காட்சி பத்திரிகை நிறுவனங்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒரு மக்கள் புரட்சியின் மூலமாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறையிலேயே நாம் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கொள்கை இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எஸ்டிபிஐ ஜிந்தாபாத். வைக்க வேண்டும். முழுமையாக மக்களை ஏமாற்றினோம் என்றால் மக்கள் புரட்சி வெடித்துவிடும் என்ற அடிப்படையிலேயே அவர் என்ன பண்றாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 6 மாநிலங்களில் படுதோல்வியை சந்தித்த இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் அதன் பின்னர் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே ராஜஸ்தானில் 84% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை கட்டமைக்கிறது என்றால் 6 மாதங்களில் இப்படி இருந்த ஒரு வெற்றியை அவர்கள் பெற முடிந்தது, ஈட்ட முடிந்தது என்பதை நாம் இங்கே கேள்வியாக எழுப்ப வேண்டும். இது குறித்து பத்திரிகைகள் பேச மறுக்கின்றன, தொலைக்காட்சி நிறுவனங்கள் பேச மறுக்கின்றன. இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு எதிராக வாய் மூடி மௌனமாக அவருடைய ஊதுகுழலாக இன்றைய எல்லா செய்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கைப்பற்றியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் சூரியனுக்கு வாக்கு செலுத்தினால் அது தாமரைக்கு செல்கிறது, தாமரைக்கு வாக்கு செலுத்தினால் ரெட்டலிக்கு செல்கிறது. இப்படி சூழலை மீண்டும் ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பலரும் குற்றம் சாட்டியதைப் போல அந்த தேர்தல் மிஷினில் மிகப்பெரிய மோசடி இவர்கள் செய்துதான் இதற்கு பின்னாலே வந்து இவர்கள் இப்படித்தான் இருப்பார். இதில் இவர்கள் மாறுவார்கள் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. கடந்த முறை 2019 தேர்தலே இவர்கள் தோற்று விடுவார்கள் என்பது எல்லோருக்கும் இருந்த ஒரு எண்ணம். அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த சூழலில் அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலே வந்து அம்பமிட்டு வாடியை கொன்றார்கள். இதுதான் வரலாறு. கர்ணன் எப்படி மகாபாரதத்தில் செத்தான், சதியின் மூலமாக தான் கர்ணன் கொலை செய்யப்பட்டான். ராவணன் எப்படி கொல்லப்பட்டார், விபீஷணன் போன்ற துரோகிகளை கைகளுக்குள்ளே எடுத்துக்கொண்டு தான் கொல்லப்பட்டார். இது அது அந்த கதைகள் அந்த புராணங்கள் உண்மை போய் என்பதை தாண்டி இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து அரசியல் சாசன அமைப்பு நிறுவனங்கள் அத்தனையும் மோடியினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ரவிக்குமார் அவர்களே, அகத்தியன் அவர்களே, எலக்ட்ரானிக்ஸ் முறை வாக்குப்பதிவில் முறைகேடு உள்ளதாகவும் அதை களைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். களத்தில் ஆசிரியர் கண்ணனுடன் ஒளிப்பதிவாளர் மதன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.